தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது ஓராண்டு கால ஆட்சியை நிறைவு செய்து அதை ஒரு சாதனையாக அதை வெளிப்படுத்தி தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நிலையில் கடந்த ஓராண்டு கால இந்த அரசை பொறுத்தவரை நாங்கள் பார்ப்பது இந்த அரசு அப்போது கலைந்துவிடும் இப்போது கலைந்துவிடும் இந்த ஆட்சி விடும் என்கிற இந்த எதிர்பார்ப்புகளை முறியடித்து ஒரு வருட கால ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் மிக முக்கியமான சாதனையாக நாங்கள் பார்க்கிறோம் இதை தவிர்த்து மிகச்சிறந்த மக்கள் நலப் பணிகளை இந்த அரசு முன்னெடுத்திருக்கிறது மக்களுடைய உணர்வுகளை மதித்து மக்களுடைய தேவைகளை இந்த அரசு நிறைவேற்றியிருக்கிறது தமிழகத்தினுடைய தொழில் வளத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு இந்த உருவாக்கி இருக்கிறது நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த ஓராண்டு காலத்தில் பார்க்க முடியவில்லை ஒரு வருட காலம் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறார்கள் இடையில் கலைந்து போகவில்லை இந்த ஒரு வருட காலத்தில் தமிழக உள்ளாட்சிகளுடைய தேர்தலை நடத்துவதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்று கேட்டால் உள்ளாட்சி மன்ற தேர்தலை தள்ளி போடுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை தள்ளி போட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் என்பது அது ஒரு கிராம அரசு ஒரு கிராம பஞ்சாயத்துக்கள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு நிர்வாக சீர்கட்டை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற ஒரு அமைப்பு என்பது உள்ளாட்சி அமைப்பு சுகாதாரம் அதே போல் மருத்துவம் இது போன்ற அடிப்படையான விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய மாநகராட்சி நகராட்சி அதே போல் கிராம பஞ்சாயத்துக்கள் இதெல்லாம் மிக மோசமாக இன்றைக்கு ஒரு ஒரு மோசமான நிர்வாக சீர்கட்டை சந்தித்து கொண்டிருக்கிறார் குடிநீர் பற்றாக்குறை இப்போது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இதை கட்டுப்படுத்த வேண்டிய இதை முறைப்படுத்த வேண்டிய பொறுப்போ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இருக்கிறது ஆனால் அங்கே நிர்வாகம் இல்லை மக்கள் பிரதிநிதிகள் இல்லை மக்களுடைய குறைகளை சொல்ல முடியாது எனவே இதை நாங்கள் இந்த அரசனுடைய ஒரு ஆண்டு கால இந்த அரசனுடைய மிகப்பெரிய தோல்வியாக நாங்கள் பார்க்கிறோம் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அதே போல தொடர்ந்து இந்த ஒரு காலத்தில் மத்திய அரசு தமிழகத்தினுடைய உரிமைகளை பறிப்பதற்கு தமிழகத்திற்கு எதிராக பல விஷயங்களில் மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை ஒரு உயிரோட்டமாக வலிமையாக இதை எதிர்த்து நின்று அதை முறியடிக்கிற ஆற்றலோ தைரியமோ இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை இந்த அரசனுடைய தோல்வியாக பார்க்கிறோம் தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களுக்கு போய் இவரே ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி இவர் அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் தலையிடுகிற ஒரு பணியை இன்றைக்கு முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் இதை ஏன் என்று கேட்பதற்கு எதிர்த்து கேட்பதற்கு இந்த அரசு ஒரு வலிமை இல்லாத ஒரு அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு தீர்மானங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டு அனைத்து கட்சி தலைவர்கள் சந்திப்பதற்கு நேரம் கேட்டு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்படலை இது தமிழ்நாட்டுக்கு இழுக்கு இல்லையா தமிழ்நாட்டுக்கு கேவலம் இல்லையா தமிழக அரசுக்கு கண்ணிய குறைவு இல்லையா இதை எதிர்த்து வாதாடுகிற ஒரு துணிவில்லாத அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் வேற இந்த ஒன்று இந்த ஒரு லட்சம் ஸ்கூட்டர்கள் கொடுக்கிற ஒரு திட்டம் அந்த ஒரு திட்டம்தான் ஏதோ இவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது வெளி மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய தொழில் வளங்கள் வெளி போகக்கூடிய சூழல் வெளிநாட்டினுடைய முதலீட்டை ஈர்ப்பதற்காக அமையர் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட நடத்தப்பட்ட அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வாக்குறுதி கொடுக்கப்பட்ட ஒப்பந்தங்கள் இடப்பட்ட அந்த திட்டங்கள் என்ன ஆனது என்று இந்த அரசால் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா முடியாது ஆக இந்த அரசு ஓராண்டு காலத்தில் பெற்ற வெற்றியை விட இந்த அரசு செய்ய முடியாமல் போன தோல்விகள் தான் அதிகமாக நாங்கள் பார்க்குறோம்